எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம குருதி ஆட்டம் படத்தோட கதையை தான் கேட்க போறோம். கதையை கேட்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டிங்கன்னா ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். இருந்தாலும் படம் ஸ்டார்டிங் தானே, இன்டர்மிஷன் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஃபஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கண்மணி பாப்பா காட்டுறாங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த பொண்ணு ஒரு சின்ன ரோஜா பூ கூட வாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெகுலராக தண்ணி ஊற்றுற பொண்ணு. அடுத்து நம்ம ஹீரோ அதர்வா, அவரோட பேர் சக்தி. அவர் பார்த்தீங்கன்னா 10th அட்டெம்ப்ட் எக்ஸாம் எழுதுறதுக்காக ஸ்கூலுக்கு வந்திருக்காரு. அதே ஸ்கூலில் சூப்பர்வைசராக வராங்க நம்ம ஹீரோயின் வெண்ணிலா. அப்போ இவர் பிட் அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு வேகமாக கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா வேற ஒன்றும் இல்லை, கீழே இருந்து அவங்க ஃப்ரெண்டு கபடிக்கு நேரம் ஆச்சுப்பா மேட்சுக்கு, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து அப்படியே கட் பண்ணி நம்மளுக்கு ஜெயிலில் காட்டுறாங்க. ஜெயிலில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கர்ணான் ஒருத்தர் இன்றைக்கி நான் ரிலீஸ் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு கிளம்பும்போது அங்கே இருக்க ஒரு குட்டி நடேசனுங்கிறவற்றையும் சொல்லிட்டு கிளம்புறாரு. அவரை அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் போட்டு தரதுக்காக ரெடியாக இருக்காங்க. அப்படி அவங்க போட்டு தள்ள போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு கூலிப்படையை சேர்ந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா அந்த 4 பேரையுமே போட்டு தள்ளிட்டு அந்த குட்டி நடேசனுங்கிற ரவுடியை வந்து காப்பாற்றிடுறாங்க. அவர் உடனே சொல்கிறாரு, இனிமேல் வந்து நீ என்கிட்ட வேலை செய்யறியா, எப்படியோ வந்து அவங்கள போட்டேன்னு சொல்லிட்டு என் உயிரை காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே நம்ம அதர்வா பார்த்தீங்கன்னா கபடி மேட்சுக்கு வந்திருக்காரு. அவர் கூட பார்த்தீங்கன்னா 8 வருஷமாக ஒரு டீமு மோதி மோதி தோத்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த டீமோட இந்த வருஷமும் மோத போகிறாங்க. அந்த டீமில் இருக்கிறது யாருன்னு சொல்லி கேட்டோம்னா இந்த ஊரையே கட்டி ஆள்ற அக்கான்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா அவங்களோட பையன், அப்புறம் துரையண்ணே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம ராதாரவி அவங்களோட பையன், ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டீமில் இருந்து ஒவ்வொரு தடவையுமே நம்ம ஹீரோ சக்திகிட்ட தோத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இங்கே கபடி மேட்ச் விளையாண்டுக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம துரையண்ணனை பாரில் வச்சு பார்த்தீங்கன்னா என்கவுண்டரில் போட்டுறாங்க. ஜஸ்ட் மிஸ்ல அவரை அங்கேருந்து ஆளுக்க காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றினோடனே நம்ம அக்காவுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தோடனே மதுரையை மொத்தமாக லாக் பண்ணுங்கள், நம்ம துரையண்ணனை போட வந்த 4 போலீஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அக்காவோட பையன் முத்துக்கு ஃபோன் அடிச்சு, அப்போ அறிவு உங்கூட தானே இருக்கான், அவரோட அப்பாவை வந்து என்கவுண்டரில் போட்டிருக்காங்க, உயிருக்கு ஒன்று ஆபத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாமா, நான் பார்த்துக்கிறேன் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இங்கே அவர் இன்ட்ரெஸ்ட்டாக கபடி மேட்ச் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஆடி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா நீ ஒன்றும் கவலைப்படாதரா, அப்பாவுக்கு இப்படி ஆச்சான் செஞ்சிருச்சான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகும்போது அந்த போலீஸ் 4 பேரையுமே பிடிச்சிட்டாங்க. பிடிச்சோம்னா ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து அக்கா தயவுசெய்து அவங்கள போட்டுறாதீங்க செய்யாதீங்க, இந்த பிரச்சனை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்க பையன் அறிவுனால, டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஒருத்தரோட பொண்ணு மேலேயே பார்த்தீங்கன்னா அவங்க பையன் அறிவு வந்து கையை வச்சுட்டாப்புல, அதுக்காக நாங்கள் எவ்வளவோ துரையண்ணன்ட்ட சொன்னோம், அதை கண்டுக்கல அவர், அதனால் பார்த்தீங்கன்னா கோவத்தில் துரையண்ணனை என்கவுண்டரில் போடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க, தயவுசெய்து எங்களை மன்னிச்சிருங்க, எங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா இவங்க பையன் முத்துக்கிட்ட ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க, ஓ ஃப்ரெண்டு அறிவை வந்து அடக்கி வச்சுக்கோ, இப்போ இவன் செஞ்ச தப்புனால துரையண்ணனோட உயிரே போக வேண்டியது, அடுத்து இவன் வெளியில் தலை காட்டினா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு இங்கே அந்த 4 போலீஸையுமே என்கவுண்டரில் இவங்க போட்டு தள்ளிடுறாங்க. அடுத்து அதே மாதிரி துரையண்ணே இனிமேல் எந்த விஷயத்துலையும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னே நம்ம அறிவு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு. இனிமேல் அப்போ என்ன எங்கள் அப்பா சப்பையாக இருக்கணுமா செய்யணுமா அப்படின்ட்டு அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட இவங்க சண்டை போடுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லடா, கொஞ்ச நாள் ஆகட்டும்டா, அம்மாட்ட நான் பேசுறேன்னு சொல்லிட்டு நம்ம முத்து பார்த்தீங்கன்னா அறிவை சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போயிடறாரு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கர்ணா ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிறதுக்காக வந்திருக்கும் போது அவங்களோட ஒய்ஃபும் குழந்தையும் வந்திருக்காங்க. அந்த கண்மணி தான் பார்த்தீங்கன்னா நம்ம கர்ணாவோட குழந்தை, அவங்க அம்மா ஊமைங்கிறதுனால இவங்களே எல்லாத்தையும் பேசி டாக்குமெண்ட் எல்லாத்தையும் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு கையெழுத்து போட்டு அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே சமயம் இங்கே வழக்கம் போல் நம்ம ஹீரோ அதர்வாவோட டீம் தான் வழக்கம் போல் ஜெயிக்குது. ஆனால் ஜெயிக்கிறப்ப ஃபைனல் ரைடு போகிறப்ப பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு ரைடு போகும்போது ஆப்போசிட்டில் இருக்கிறது நம்ம அறிவும் முத்தும் மட்டும்தான். ரைடு வர்றவரை நம்ம அறிவு டக்குன்னு காலை பிடிச்சாலும் இவங்கால நம்ம எப்படா பிடிக்குதுங்கிற மாதிரி டக்குன்னு காலை விட்டுறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா தான் இவங்க டீம் தோத்து போகுது. வழக்கம் போல் நம்ம அதர்வாடோ டீம் ஜெயிச்சிருச்சு. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா அந்த கோவம் தாங்க முடியாமல் நம்ம அறிவு டக்குன்னு போய் கடைசியாக ரைடு வந்த நம்ம ஹீரோ சக்தியோட ஃப்ரெண்டை போய் அடிச்சிடுறாரு. அதனால் பயங்கரமாக டென்ஷன் ஆகி சண்டை போட வரும்போது அங்கேருந்து எல்லாரும் கிளம்பிடுறாங்க, வேணாம் மாப்பிள வேணாம் விட்டு, இவங்க வந்து பெரிய இடம், இவங்ககிட்டலாம் பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்துடுறாங்க. நம்ம சக்திக்கு இருக்கிறது ஒரே ஒரு அக்கா மட்டும்தான். அவங்க அக்காவுமே எப்படின்னா இவங்க மேலே மட்டும் இல்லை, இவங்க டீமில் இருக்க அத்தனை பேரையுமே தன்னோட சொந்த தம்பி மாதிரி நினச்சி எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு பாசமாக பார்த்துக்கிற ஒரு கேரக்டர். அடுத்து நம்ம கண்மணி பாப்பாவுக்கு திடீர்னு உடம்பு முடியல ஜுரம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதே ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சக்தியும் கம்பவுண்டராக வேலை பார்த்துட்ருக்காரு. அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்தோடனே இந்த பாப்பா நல்லா பேசணுன்னே சக்தி என் பேர் உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா என் பேர் கண்மணி சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இந்த மருந்து எல்லாத்தையும் நீ வாங்கிக்கோ, சீக்கிரமே வந்து நீ குணமாயிடுவ, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாங்க. அடுத்து இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்ணிலாவும்
அவங்க ஸ்கூலில் ஒரு பையனை ஒழுங்கா படிக்கலான்னு சொல்லி அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அவன் விஷம் குடிச்சிட்டான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை காப்பாற்றணுன்னே பார்த்தீங்கன்னா இவருக்கு வெண்ணிலா போல வழக்கம் போல் லவ் வந்துடுது. அது யூஸ்வலாக எல்லா கதையிலையும் வர்றது தானே, வழக்கம் போல் ஃபாலோ பண்ணுறாரு செய்கிறாரு. ஆனால் என்னன்னா அவங்க எந்த வகையிலுமே ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே சமயம் கண்மணி பாப்பாக்கு திடீர்னு ஜோரம் அதிகமாயிருச்சு அப்படின்ட்டு நம்ம கருணா பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணுறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டோம்னா என்னன்னு தெரிலப்பா ஃபீவர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இவங்க வந்து அட்மிட் பண்ணி ஃபுல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க செய்கிறாங்க. நம்ம தலைப்பட விஸ்வாச ரிலீஸ் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டு கபடி டீமுமே பார்த்தீங்கன்னா அங்கே தேட்டருக்கு போகும்போது நம்ம முத்து அறிவு எல்லாருமே வந்திருக்காங்க. திடீர்னு முத்துக்கு அவங்க அம்மாட்டேருந்து ஃபோன் வந்தனே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அறிவோட டீம் மொத்தமாக வரும்போது நம்ம அதர்வாவோட டீமை பார்த்த உடனே அவங்க டிக்கெட்டை பிடுங்கி பம்புலத்துட்டு அவங்க டிக்கெட் நம்பரை மட்டும் பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே போய் சீட்டை மொத்தத்தை கிழிச்சு விட்டு அவங்கள உட்கார விடாமல் பண்ணிடுறாங்க. அப்பையும் பார்த்தீங்கன்னா இவரோட ஃப்ரெண்டு பிரச்சனை வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம வெளியே வந்துடுவோன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சக்தி கோவப்பட்டு அவங்களோட டீமில் இருக்க அம்புட்டு பேரே அடிச்சு போட்டுட்டு நம்ம அறிவையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு மண்டையெல்லாம் திறந்து விட்டுறாரு. இவரை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பிடிச்சிட்டு போனோடனே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா அங்கே அக்காவோட பையன் முத்து அறிவோட ஃப்ரெண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அட்டி வெளுக்கிறாரு. வெளுக்கும் போது ஒன்றே ஒன்று தான் சொல்கிறார், சக்தி நான் உன் ஃப்ரெண்டு அடித்ததுக்கு உனக்கு இவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவன் ஃப்ரெண்டு அடித்ததுக்கு எனக்கு கோவம் வராமல் நான் என்ன பண்ணும், நான் செஞ்சது தப்பு நான் நீ செய்கிறது தப்பு தானே அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவர் டக்குன்னு ரொம்ப நல்லவராக இருக்கார், மனசு மாதிரி சரி ரைட்டு அப்படின்ட்டு அவரை விட்டுட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு அவனை வெளியவும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்துடுறாரு. இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம ராதாரவுடைய பையன் இல்லையா இங்கே வந்து செம காண்டாகி நம்ம சக்தியை கஞ்சா கேஸில் மாட்டி விட்டு அவரை தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க. இவங்க அக்காவும் பெயில் எடுக்கிறதுக்காக எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் தம்பி உயிரோடு இருக்க வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கோங்க, அவன் வெளியில் வர்றதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அக்காவோட இதிலேருந்து கேஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. வேறு வாய்ப்பே இல்லையா அப்படின்னப்ப இவங்க டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம முத்துவை போய் பார்க்குறாங்க. முத்துவோட கேரக்டர் ரொம்பவே ஜெனியனாக இருக்கிறதுனால எப்பா எப்படியாவது என் தம்பியை காப்பாற்ற அவன் என்ன தப்பு பண்ண நான் செஞ்சா அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இவர் முத்துவை காப்பாற்றிடுறாரு. காப்பாற்றிட்டு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறாரு, உனக்கு எனக்கு ஆகாத மாதிரியே இருக்கட்டும், வண்டியில் போனால் எப்பொழுதும் போல முறைச்சிக்குவோம், கபடியிலையும் முறைச்சிக்குவோம், நான் உனைய காப்பாற்றினது வெளியில் யாருக்கும் தெரிய வேண்டாம் செய்ய வேண்டான்ட்டு வந்துடுறாரு. அதே மாதிரி அறிவிட்டே சொல்கிறாரு, அவன் ஏதோ பெரிய இடத்துல காசை கொடுத்து செஞ்சு நிறையா செலவழித்து வெளியே வந்தான் போலடா அப்படின்ட்டு இவர் காப்பாற்றினது தெரிய வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே அதே மாதிரி இவர் வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் அக்கா வீட்டிலே பிரச்சனை வச்சுக்கிட்டான் அப்படின்ட்டு யாருமே பேச மாட்டேங்கிறாங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் ஏற்கனவே கருணா ஜெயிலேருந்து வந்து இதே நிலைமையில் இருக்கும்போது இவர் தான் கருணாவை ஒரு அன்னை மாதிரி நினச்சி அவருக்கு வேலையை வாங்கி கொடுத்து நம்ம பாப்பாவும் ரொம்ப ஃப்ரெண்டுங்கிறதுனால அந்தளவுக்கு நல்லா பார்த்துக்கிட்டாரு. அதே மாதிரி நம்ம முத்துவை வெளியே பார்த்தப்பையும் பார்த்தீங்கன்னா இவர் பேசக்கூடாதுங்கிறதுனால அப்படியே அமைதியாக குனிஞ்சிட்டு போயிடுறாரு. அதை பார்த்துட்டு முத்து சங்கடப்பட்டுட்டு ஃபோன் அடித்து நம்ம சக்திகிட்ட பேசுகிறாரு, சக்தி தப்பாக நினச்சிக்காத வெளியில் வந்தால் நம்ம பேசுறது நல்லா இருக்காது, நம்ம ரெண்டு பேருக்கும் பகங்கிற மாதிரியே இருக்கட்டும், அதனால தான் உன்ட்ட வெளியில் பேசலன்னு சொல்லி சொன்னாங்க, இதில் இருக்கட்டும் பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசி ஒரு லிமிட்டுக்கு மேலே நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே ஆகிடுறாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சக்திக்கு அன்றைக்கி பிறந்தநாளாக இருக்கும்போது ஃபோன் பண்ணி பாஸ் இன்றைக்கி என் பிறந்தநாள் எனக்கு வாழ்த்து சொல்லு அப்படின்ட்டு கேட்குறாரு. ஏ வாழ்த்துக்கள்டா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உனக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு பிரித்து பாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு ரெட் கலர் ஷர்ட் வந்திருக்கு. அந்த ஷர்ட்டை பார்த்தோன்னே என்னடா இது எனக்கு என்ன ஷர்ட்டு அப்படின்னா, இல்லை பாஸ் எனக்கு ஒரு ஷர்ட் வாங்கினேன் பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சி உனக்கும் வாங்கணும்னு சொல்லி தோணுச்சு அதனால தான் வாங்கி அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொன்னோன்னே இன்றைக்கி என்னடா பிளானுனா என் ஆள்கிட்ட போய் லவ் ப்ரொபோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி ஓகே போய் ப்ரொபோஸ் பண்ணுறா அப்படின்னு ஐடியா கொடுத்துட்டு இவர் பிறந்த நாளைக்கு போட்ட அதே ரெட் கலர் ஷர்ட்டையும் போட்டுட்டு அந்த இடத்துல சத்தம் இல்லாமல் வந்து இவரும் உட்காந்துருக்காரு கேப் போட்டுட்டு. இதை பார்த்தோன்னே அதர்வாக்க அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆனால் நம்ம அறிவு பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி வெளியே வந்ததை தாங்க முடியாமல் அவரை எப்படியாவது போட்டு தள்ளணும்னு சொல்லி முடிவு பண்ணி நம்ம குட்டி நடேசன் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனார் இல்லையா அவரும் அவரோட கூலிப்படையிலேருந்து ஒரு இப்போ மூணு பேர் புதுசாக சேர்த்துருக்காங்களா அவங்கக்கிட்ட போய் சொல்கிறாங்க எனக்கு எப்படியாவது சக்தியை போட்டு தரணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஓகேன்னு சொல்லிட்டு இவரோட பிறந்தநாள் அன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறது தெரிஞ்சு கரெக்டாக அங்கே போட்டு தள்ள வராங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக நம்ம மகாக்கு நம்ம அக்காட்டேருந்து ஃபோன் வந்த உடனே டக்குன்னு இவங்க கிளம்பி போயிடுறாரு. இங்கே அட்டம்ப்ட் நடக்கும்போது கஷ்டப்பட்டு சண்டேல ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சு இவர் வண்டியில் அங்கேருந்து கிளம்பி வண்டியில் போகும்போது இதை ஃபுல்லாக ஃபோன் பண்ணி முத்துட்ட ஃபோனில் பேசிகிட்டே போகும்போது நீ வண்டியை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறப்ப இவங்க வண்டியில் நிப்பாட்டினோடனே கொல்ல வர்றவங்க இவருக்கு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே சாரிப்பா ஆள் மாற்றி போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைடா பயப்படாத, என்னைய போட வந்தவங்க ஒரே மாதிரி ஷர்ட்டுங்கிறதுனால மாற்றி உன்னே போட வேண்டாங்க தப்பாக நினச்சிக்காத வெண்ணிலாட்டே சொல்லிடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சமாதானம் பண்ணிடுறாரு. இங்கே வந்தோடனே முத்துக்கு சரியான கோவம் வந்து அறிவு போட்டு வெளுக்கிறாரு. உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா, எல்லாத்தையும் பேசி நான் தானே முடிச்சு விட்டேன் செஞ்சேன், அப்படி இருக்கும்போது நீ மறுபடியும் எதுக்குடா அவனை போட்டுட்டு அதுக்கு ஆள் அனுப்பினா செஞ்சேன், இதோட இதை நிப்பாட்டிக்கோ இல்லைன்னு சொல்லி சொன்னோம்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு சொப்பு சொப்புன்னு அரைஞ்சு போடுறாரு. அந்த கோபத்தில் அறிவு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம குட்டி நடேசன் நம்ம
கூலிப்படவில்லை. எல்லார்ட்டையுமே பார்த்தீங்கன்னா டீல் பேசுகிறாரு. என்னன்னா இப்போ நம்ம போட வேண்டியது சக்தியை மட்டும் கிடையாது, முத்துவை தான் போடணும் அப்படின்னா நம்ம குட்டி நடேசன் சொல்கிறாரு. எப்பா அவர் அக்காவோட பையன் அப்படின்னா அக்காவையும் சேர்த்து தான் போடணும்னா அக்காவை எப்படிப்பா அப்படின்னா நீ அக்காட்ட 10 வருஷம் தான் வேலை செஞ்ச, எங்கள் அப்பா 25 வருஷமாக இருந்தார், ஆனால் ஒரு என்கவுண்டர் அட்டம்ப்ட் அவர் மேலே நடந்ததுக்கு அவரை செல்லாக்காசாக்கி தூக்கி ஓரத்தில் போட்டாங்க. இப்போ அதே மாதிரி அந்த முத்து என்னையும் பண்ணணும்னு சொல்லி பார்க்குறான். எனக்கு ரெண்டு பேரையுமே போடணும், அந்த இடத்துக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னோடனே நம்ம கூலிப்பட தலைவர் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறாரு. சரி ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போடுறேன், ஆனால் எனக்கு 1 கோடி ரூபா வேணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எவ்வளோ கேட்டாலும் நான் தரேன், ஆனால் எனக்கு வந்து ரெண்டு பேரையுமே போடு, அதுக்கப்புறம் நீ எனக்கு சக்தியும் போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சக்தியை உனக்கு நான் ஃப்ரீயாகவே பண்ணுறேன், ஏன்னா அவனை நான் அட்டம்ப்ட் பண்ணும்போது ஏ மேலே அவன் கை வச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பர்சனலாக நம்ம சக்தி மேலே ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு. இப்படி நம்ம அக்காவை போடணும்னு முடிவு பண்ணோன்னே இவங்க யார்கிட்ட வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஜெயிலில் இவங்க பார்த்த நம்ம கர்ணா கிட்ட தான் வராங்க. கர்ணா இப்போ அதே இடத்துல வாட்ச்மேனை வேலை பார்த்துட்டு இருக்காருல, அவரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீ வந்து மரியாதை எங்கள் கூட வந்து சேர்ந்துரு, பணம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாமே வரவு செய்யும், இப்போ வந்து நீ என் கூட சேர்ந்தனா உனக்கு 10 லட்ச ரூபா தரேன், அக்காவை போடுறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. ஆனா என்னன்னா நம்ம கர்ணா நான் யோசிச்சுட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு உள்ள வந்தனே பாத்தீங்கன்னா நம்ம கண்மணி பாப்பாக்கு காய்ச்சல் வந்து ரொம்ப அதிகமாக செய்யுதுன்னு என்னென்னமோ டெஸ்ட் எடுத்து பாக்குறாங்க. ஆனா இங்க நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா கண்டிப்பா கியூர் பண்ண முடியாது, ஏதாவது பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வச்சு மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இவர் வலுக்கட்டாயமா வேற வழியே இல்லைங்கிற மாதிரி பணத்துக்காக அவங்களுக்கு செய்யறதுக்கு ஒத்துக்கிறாரு. எங்க வச்சு போடணும்னு முடிவு பண்றாங்கன்னா ஊர் திருவிழா நடக்குது, அந்த திருவிழாவில் வச்சு போடணும்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த திருவிழாவில் பாத்தீங்கன்னா அக்கா வந்து தீமிதிக்கிற இடத்துல சீஃப் கெஸ்டா வந்து ஓபன் பண்றதுக்கு நிக்கிறாங்க, அந்த இடத்துல பாம் வச்சு காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அதே சமயம் நம்ம அந்த திருவிழாலே வச்சு முத்துவையும் போடணும்னு முடிவு பண்ணியிருக்கும் போது நம்ம சக்தியும் பாத்தீங்கன்னா அங்க தீமிதிக்கிறதுக்காக வந்து நிக்கிறாரு. அந்த இடத்துல பாம்பை வெடிக்க வச்சா சக்திக்கு ஆபத்தாயிரும் சொல்லிட்டு நம்ம கர்ணா வேகமா சக்திக்கு போன் அடிச்சோம்னா சக்தி நீ எங்க இருக்க அப்படின்னா நம்ம பாப்பாக்கு குணமாகணுங்கிறதுக்காக நான் ஆத்தாளுக்கு தீமிதிக்க வந்திருக்கேனே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவர் அந்த பாம்பை வெடிக்க வைக்க மனசு இல்லாமல் அப்படியே நிற்கிறாரு. நம்ம வில்லியன் கூட்டத்தில் தலைவர் பார்த்தீங்கன்னா கத்துறான், அண்ணே பாமை வெடிக்க வையி, பாமை வெடிக்க வையி, முத்துவை போட போகிறேன் நான் அப்படின்னு சொல்லி சொன்னால் இவர் பாமை வெடிக்க வைக்காமல் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா முத்துவையும் போடாமல் டோட்டல் பிளான் ஃபெயிலியர் ஆகி இவங்க அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கே கபடி மேட்ச் ஆரம்பிச்சிடுறாங்க. கபடி மேட்ச் ஆரம்பித்தோன்னே இங்கே கபடி மேட்ச்சில் இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி ஹீரோ எதுக்கு இருக்க முத்துவுக்காக விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வாலண்டியராக தோத்துடுறாரு. தோத்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒயின் ஷாப்பில் வந்து ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது நீ ஏண்டா இப்படி செஞ்ச, நீ வேணும்னு எதனாடா தோத்தன்னு சொல்லிட்டு நம்ம அக்காவோட பையன் முத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட்ட கேட்குறாரு. ஆமாம் எனக்கு என்னமோ உன்னை ஜெயிக்க வச்சு பார்க்கணும்னு சொல்லி தோணுச்சு மாப்பிள, வேறு ஒன்றும் இல்லை, அதான் விட்டு கொடுத்தேன் அப்படின்னா இந்த கபடி மேட்சே நான் உனக்காக தாண்டா வச்சேன், உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீ மறுபடியும் சேரணும் செய்யணும்னு சொல்லி சொல்லிட்டு நீ ஏண்டா எனக்காக இப்படி செஞ்சேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே நம்ம வில்லனோட குரூப்பு இவங்க ரெண்டு பேரையுமே போடணுங்கிற முடிவோடு வந்துடுது. அதே சமயம் அக்காவை போடுறதுக்காக அங்கேயும் ஆள் அனுப்பிடுறாங்க. அக்கா பார்த்தீங்கன்னா காரில் போயிட்டு இருக்கும்போது முன்னாடி போகிற காருக்கு பாம்பு வச்சுட்டு அங்கே இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக மொத்தமாக கூலிப்படையை இறக்கிட்டாங்க. அங்கே இருக்க டீமுக்கு நம்ம கர்ணா தான் ஹெட்டாக போகிறாரு. ஆனால் இங்கே வந்து நம்ம வில்ல ஹெட்டாக வர்றதுனால ரெண்டு பேர் கடையில் பயங்கரமான சண்டை நடக்குது. அங்கேருந்து தப்பிச்சு ஓடும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிற சண்டையில் நம்ம முத்துவை நம்ம வில்லையும் போட்டு தள்ளிடுறாரு. அடுத்து நம்ம சக்தியை போட போகும்போது பார்த்தீங்கன்னா இவர் அவரை அடித்ததில் ரெண்டு பேருக்குமே பயங்கரமாக காயமாயிடுது. நம்ம வில்ல அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாரு. அதே சமயம் இங்கே நம்ம அக்காவை போட வரும்போது எல்லாரையும் அக்காவும் போட்டு தள்ளிடுறாங்க. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மிஞ்சி இருக்கிறது நம்ம கர்ணா. கர்ணாவும் போட வரும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவர் முகத்தில் இருந்த மாஸ்க்கை ரிமூவ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இனி எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்ட்டு கெஸ் பண்ணிடுறாங்க. நம்ம கர்ணாவுக்கு அடிபட்டதுனால அவர் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. நம்மளுக்கு இங்கே அட்டாக் நடந்துருச்சுனோடனே நம்ம அக்கா வேகமாக ஃபோன் அடிக்கிறது அவங்க பையன் முத்துவுக்கு. ஆனால் முத்துவை அதுக்குள்ளே போட்டோடனே நம்ம சக்தி ஃபோன் அட்டன் பண்ணி அப்படியே அழுகிறாரு. அதோடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டர்மிஷன். நண்பா இன்டர்மிஷன் வந்துருச்சு, இப்போயாவது அந்த சப்ஸ்கிரைபு நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கு கிளைமேக்ஸில் பார்த்துக்கலாமா? சரி ரைட் வாங்க. அடுத்து நம்மளுக்கு இன்டர்மிஷன் முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா இவங்க மொத்த மாதிரி அலசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மொத்த அக்யூஸ்டோட லிஸ்ட் எடுத்துட்டு வாங்க, நான் அதில் ஒருத்தனோட ஃபேஸ் ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இவங்க மொத்த அக்யூஸ்டோட லிஸ்ட் எடுக்கிறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ சக்தியும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கோத்தோட உட்காந்துருக்காங்க. அக்காட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறாங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன் முத்துவை கொன்னவனை நான் கொல்லாமல் விட மாட்டேன், செய்ய மாட்டேன், அவன் வந்து என்னோடய உயிர் நண்பேன், அவனை கொன்னவனை நான் கொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே ஹீரோ வெண்ணிலா வந்து அழுகிறாங்க. நீ என்ன ஏதேதோ சொல்கிற செய்கிற, எனக்கு பயமாக இருக்குது, நீ எங்கள் அப்பா மாதிரியே தப்பான வழியில் போயிடாத செஞ்சிடாத அப்படின்னா நீ அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டியதில்லை, என் நண்பனை கொண்டிருக்காங்க, அவனை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் இங்கிட்டு நம்ம கர்ணாவை ராதிகா ஐடென்டிஃபை பண்ணி கர்ணாவோட ஃபேஸை வந்து எல்லாருக்கும் மதுரை ஃபுல்லாக அனுப்பி இவன் எங்கே இருந்தாலும் பிடிக்கணும் அப்படின்ட்டு அனுப்புகிறாங்க. அதே சமயம் அந்த கர்ணாவோட ஃபேஸை காமிச்சு நம்ம சக்தியை கேட்டோம்னா இவர் அப்படியே அரண்டு போய்
நம்ம கருணானை இப்படியா பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இவர் இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னா நம்ம அக்கா ஒன்றே ஒன்று தான் முடிவு பண்ணுறாங்க. இவனோட குடும்பத்தை மொத்தத்தையும் காலி பண்ணோம், இவே இவன் பொண்டாட்டி இவன் பிள்ளை ஒருத்தர் விடாமல் எல்லாரையும் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம சக்தி பயப்படுறாரு, எப்படியாவது வெண்ணிலாவை காப்பாற்றி ஆகணுமே செய்யணுமே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இவர் கருணாவை ஒரு சைடில் தேட ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம வில்லன் குளவெறியோட ஏற்கனவே காய வரப்பட்டுருச்சா இவருக்கு, அதுக்கும் காரணம் சக்தினோடனே குளவெறியோட இவருக்கு ஃபோன் பண்ணி தேடிட்டுருக்காரு. இங்கிட்ட தகலம்பி வா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவரை போடுறதுக்காக ட்ரை பண்ணும்போது வழக்கம்போட நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆயிடுறாரு. அந்த இடத்துல இருந்தவங்க அக்காவை மண்ணெண்ணையை வச்சு கொளுத்தி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அது நம்ம ராதிகா அக்கா கிடையாது, நம்ம ஹீரோ சக்தியோட அக்கா. அவங்கள போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உயிர் மட்டும்தான் இருக்குது, மொத்த உடம்பு எரிஞ்சு போச்சுங்கிறப்ப நம்ம அக்கா ராதிகா ஒன்றே ஒன்று தான் சொல்கிறாங்க, இப்போ நம்மளுக்கு பழி வாங்கிறதுக்கான காரணம் ஒன்றே ஒன்று தான், யாரையும் விட்டுறாத, நீ தேடி கண்டுபிடி நல்லா யோசி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இவங்க அனுப்பிடுறாங்க. அதே மாதிரி நம்ம துரை என்னென்னு பார்த்தீங்கன்னா பயங்கர மும்முரமாக தேடிட்டுருக்காரு காரில், ஏன்னா நம்ம அக்காவோட பையனை முத்தனையே போட்டிருக்காங்க அப்படின்னா யாரையும் விடக்கூடாது செய்யக்கூடாதுன்னு. ஆனால் அவர் என்னென்னா கூட இருக்க தன் பையன் தான் இதை செஞ்சான் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியலை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம சக்திக்கு டவுட் ஆயிருச்சு, இது எல்லாத்தையும் பண்ணது அறிவு தான், ஆனால் இதை நம்ம நிரூபிக்காமல் விடக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இவங்க அக்காட்ட எதுவுமே சொல்லாமல் சிம்பிளாக மட்டும் சொல்கிறாங்க, அக்கா இது ரெண்டையும் செஞ்சது ஒரே ஆள் தான், எங்கள் அக்காவை கொளுத்துனது சரி முத்த கொண்டது சரி, அவன் கண்ணில் ஒரு குளவெறியை பார்த்தேன், அவனை நான் கண்டிப்பாக கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவரை தேடி அலையும் போது பார்த்தீங்கன்னா இங்கிட்ட கருணா பாப்பாவுக்கு ரொம்ப காய்ச்சலாக இருக்கிறதுனால மருந்து வாங்குறதுக்காக மெடிக்கல் ஷாப்புக்கு வராரு. அப்போ மெடிக்கல் ஷாப்புக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம துரையனோட ஆளுக்கு இவரை சுத்து போட்டுட்டாங்க. சுத்து போட்டதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் வெண்ணிலா வேக வேகமாக சக்திக்கு ஃபோன் அடிச்சு இப்படி கருணாண்ணனை வந்து இந்த ஏரியாவில் சுத்து போட்டாங்க, வேற வழியே இல்லை நீ இங்கே கிளம்பிவானா, நம்ம ஆள் வேக வேகமாக வண்டி எடுத்துகிட்டு வந்து அங்கே நம்ம துரையண்ணனோட ஆட்களையே அடிச்சு போட்டுட்டு என்னை மன்னிச்சிருங்க வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கருணாவை கூட்டிகிட்டு போகும்போது நீ அக்காவுக்கு எதிராக பண்ணுறடா துரோகி உன் அக்கா உயிரோட விடாதா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம துரையண்ணன்ட்டே ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அவங்க எங்கே பக்கம் போனாங்க அப்படின்னா காலவாசல் பக்கம்னா, காலவாசலில் இவங்களுக்கு ஒரு பழைய ஃபேக்ட்ரி இருக்குது, இவர் கெஸ் பண்ணிவிட்டு ஒருவேளை அங்கே தான் போயிருப்பாங்களோ அப்படின்ட்டு இவர் அந்த ஃபேக்ட்ரிக்கு வராரு. மொத்த டீமும் அங்கே தான் இருக்குது. இவர் துப்பாக்கியோட அங்கே தேடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இவரோட பையனை இவர் பார்த்துறாரு. பார்த்துட்டு மரியாதை எங்கே இருடா எல்லாத்தையும் பண்ணது நீ தானே, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு மிரட்டிகிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள வர சக்தி நம்ம பாப்பாவையோ அவங்க அம்மாவையோ எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம துரையண்ணனையே மடக்கி பிடிச்சிடுறாரு. மடக்கி பிடிச்சோடனே பார்த்தீங்கன்னா அங்கே வில்லே ஒளிஞ்சிட்ருக்காரு, மீதி பேர்லாம் அங்கிட்டு ஓடும்போது வில்லே நேராக இவரை அட்டாக் பண்ணுறக்கா வராரு. அப்படி வரும்போது கரெக்டாக துப்பாக்கியால் சுடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வில்லே விலகிடுறாரு. ராதாரவி சுடுற துப்பாக்கி கொண்டு நம்ம பாப்பாவோட அம்மா மேலே பட்டு அவங்க இறந்துடுறாங்க. அதை தாங்க முடியாமல் கருணா என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து இரும்பு ராடை எடுத்து நம்ம ராதாரவியும் போட்டு தள்ளிடுறாரு. அதே சமயத்தில் நம்ம வில்லையும் பார்த்தீங்கன்னா இதாண்டா சான்ஸு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம சக்தி அங்கே அடித்து மயக்கம் போட வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ராதாரவியை இறந்துட்டாருனோடனே அக்கா வந்து ராதாரவியோட பையன் அறிவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அறிவு எங்கே இருக்க, நம்ம சக்தியை நம்பினது தப்பாக போச்சு, அவன் நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டான், அவன் உங்கள் அப்பாவையும் கொண்டுட்டான், முத்து கொள்கிற ஆட்களையும் காப்பாற்றி கருணாவை கூட்டிகிட்டு போயிட்டான் செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவர் அப்படியே அழுகிற மாதிரி நாடகத்தை போட்டுட்டு நான் யாரையும் சும்மா விட மாட்டேங்க்கா நீங்கள் கவலைப்படாதீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே சமயம் நம்ம சக்தியோட ஆள் வெண்ணிலா தானே அவளையும் போட்டு தள்ளுங்கடா அப்படின்ட்டு அங்கேயும் ஆள் அனுப்புகிறாங்க. அங்கே ஆள் அனுப்பும்போது கரெக்டாக வழக்கம் போல் நம்ம ஹீரோ அங்கேயும் வந்து அவங்களையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறாரு. இங்கே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீ சக்தியை ஏண்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வில்லன்ட்ட நம்ம கருணா சண்டை போடுறாரு. உனக்கும் சக்திக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவன் தம்பி மாதிரிடா, நான் ஜெயிலேருந்து வந்ததுலேருந்து அவன் தாண்டா என்னை ஒரு உறவு மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தா செஞ்சுட்டு இருந்தான், என் பிள்ளையுமே அந்தளவுக்கு பாசமாக பார்த்துட்டு இருந்தது அவன் தாண்டா அப்படிங்கிறப்ப டக்குன்னு நம்ம வில்லன் கருணாவையும் போட்டு தள்ளிடுறாரு. இங்கே மிஞ்சி இருக்கிறது நம்ம பாப்பா கண்மணி மட்டும்தான். ஆனால் போட்டு தள்ளின கருணாவை நம்ம அறிவு அப்படியே அவரே கொலை பண்ண மாதிரி அக்கா கிட்டே இழுத்துட்டு வந்துட்டு ஒன்றே ஒன்று தான் சொல்கிறாரு, அக்கா இதை பூராத்தையும் பண்ணது வேறு யாரும் கிடையாது நம்ம சக்தி தான், அவனுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே உங்கள் மேலே பகை, 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மாவையும் அப்பாவையும் நீங்கள் தான் கொண்டிருக்கீங்க, ஒரு பஸ்ஸை எரிச்சதில் அவங்க அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க, அதுலேருந்தே உங்களை கொல்லணுங்கிற குளவெறியோடு அவன் சுற்றிட்டுருக்கான் செய்கிறான். அதே சமயம் இங்கே கருணாவையும் பார்த்தீங்கன்னா அவன் காப்பாற்றி வச்சுருந்தான், இப்போ நான் கருணாவையும் கொண்டுட்டு மீதி அவனோட கூட்டாளிகளையும் கொண்டுட்டே செஞ்சுட்டேன், இப்போ மீதி இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சக்தியும் அவனோட கூட்டாளிகள் இன்னும் ரெண்டு பேர் மட்டும்தான், அவங்களையும் நான் போட்டு தள்ளிடு நீங்கள் கவலைப்படாதீங்க, மொத்த கண்ட்ரோலையும் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னே நம்ம அக்கா சொல்கிறாங்க மொத்த கண்ட்ரோலையும் நீ எடுத்துக்கோ, ஆனால் அவன் எவனும் உயிரோடு இருக்கக்கூடாது, எல்லாரையும் நீ வந்து என் கையில் ஒப்பட அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. அப்படியே மதுரையை மொத்த கண்ட்ரோலுக்கு எனக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி அந்த வில்லன்ட்ட சொல்கிறாங்க இப்போ மொத்த கண்ட்ரோலை என்கிட்ட வந்துருச்சு நான் எதிர்பார்த்த மாதிரியே, மீதி இருக்கிறது
அந்த பாப்பா மட்டும்தான், அந்த பாப்பாக்கு மட்டும்தான் எல்லா உண்மையும் தெரியும், அதனால் அவளையும் போட்டு தள்ளிடுறேன், நான் இங்கே வந்து சக்தியை போட்டு தள்ளிடுறேன், அதுக்கப்புறம் மொத்த மதுரையும் நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இவங்களை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கும்போது நம்ம சக்தி என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம அக்கா கழுத்திலே கத்தியை வச்சுட்டு மொத்த பேரையும் மிரட்டிட்டு நிப்பாட்டிடுறாரு. இவர் அறிவு அங்கே வந்த உடனே ஒன்னே ஒன்று தான் சொல்கிறாரு, என்னோட கண்மணி பாப்பா வந்து அங்கே உன் ஆள்கிட்ட இருக்குது, மரியாதையாக சொல்கிறேன், இப்போ கண்மணி பாப்பா இங்கே வந்து ஆகணும், இல்லைன்னு சொல்லி சொன்னோம்னா அக்காவனை அறுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பேன், இங்கே இருக்க யாரை பற்றி நான் கவலை பாட மாட்டேன் அப்படின்னா அறிவு வேறு வழியே இல்லாமல் வேக வேகமாக ஃபோன் அடித்து வில்லன்ட்ட சொல்லி கண்மணியை கூட்டிகிட்டு வா அப்படின்னோடனே அவர் கண்மணியை கூப்பிட்டுட்டு வந்துடுறாரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம அக்காவுக்கு ஒரே டவுட்டு, ஏப்பா அவங்க நம்மளா, ஆள் வித்தியாசமாக இருக்கே பார்த்த மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கேட்டோடனே நம்ம ஆள் தான் அப்படின்னா அவங்க டக்குன்னு சொல்கிறாங்க, நீ துரையனை கூட இருந்த முருகேசன் பையனா அப்படின்னா ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லனை சமாளிச்சுட்டு தலையாட்டுறாரு. அப்படி பேச்சு கொடுத்துட்டே இருக்கும்போது நம்ம அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, சக்தி பின்னாடி கழுத்தில் கத்தி வச்சுருந்தான் இல்லையா, அப்படியே தூக்கி எரிஞ்சு வீசிடுறாங்க. மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம சக்தியை பிடிச்சி கட்டி போட்டுட்டு அந்த பாப்பாவையும் கட்டி போட்டுட்டு ரெண்டு பேரும் என் கண்ணு முன்னாடி நீ கொள்றா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அறிவை சொல்கிறாங்க. அறிவு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவர், வேகமாக வெட்டுறதுக்காக போகிறாரு, ஆனால் அவர் கை நடுங்குது, கையில் வெட்ட வரல, கை அருவா நடுங்கணுன்னே நம்ம சக்தி வந்து அவரை கிண்டல் அடிக்கிறாரு, நீ வெறும் சப்பதாண்டா, நீ இதுக்கெல்லாம் லாயக்கப்பட மாட்டே அப்படின்னா அவர் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறாரு, என்னை சப்ப சப்பன்னு எங்கள் அப்பனும் சொன்ன எல்லாரையுமே பார்த்தேன்னா நான் போட்டு தள்ளிட்டேன், இப்போ எங்கள் அப்பனும் காலி, மீது எல்லாருமே காலி, மீதி இருக்கிறது நீ மட்டும்தாண்டா, ஒன்னையும் போட்டு தள்ளிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மொத்த பிரச்சனை முடிஞ்சிடா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி என்ன பண்ணியிருக்காருன்னா, அக்கா கழுத்தில் கத்தியை வச்சிருக்கும் போது அக்கா நீங்கள் சொல்கிறத நான் சொல்கிறத நம்ப மாட்டீங்க, இப்போ அறிவு வாயால் என்னை உண்மையை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அக்கா கிட்ட ஒரு ஃபோனை கொடுத்துட்டு இன்னொரு ஃபோனை இவர் கரெக்டாக ஷோல்டரில் வச்சுருக்காரு. இவர் பேசினதை பூரா நம்ம அக்கா கேட்டோடனே அப்படியே டென்ஷன் ஆகி அவனை புட்றா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே மொத்த டீமும் நம்ம அறிவுக்கும் அந்த வில்லனுக்கு எதிராக திரும்பும்போது நம்ம வில்ல விசில் அடித்தோடனே அவரோட டீம் மொத்தமாக இறங்கி பார்த்தீங்கன்னா நம்ம அக்காவோட ஆளுக்கு மொத்தத்தையும் போட்டு தள்ளிடுறாங்க, மீதி இருக்கிறது அக்காவும் சக்தியும் அந்த குட்டி பாப்பா மட்டும்தான். அப்படியே மொத்த டீமையும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்ம ஹீரோ பறந்து பறந்து அடிக்கிறாரு. எப்பொழுது ஹீரோ மட்டும்தான் அடிப்பாங்கன்னா இங்கே நம்ம ராதி அக்காவுமே பார்த்தீங்கன்னா உட்காந்த இடத்துலையே அத்தனை பேரையும் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. ஒரு பயங்கரமான சண்டை காட்சிகளில் முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு வழக்கம் போல் நம்ம அதர்வா ஒன்றே ஒன்று தான் வந்து சொல்கிறாரு, ஒரு மெசேஜ், தப்பு செய்கிறவனை மன்னிக்கிறது தான் மனுஷகுணம், அந்த மாதிரி நீங்கள் எங்கள் அப்பா அம்மாவை பஸ்ஸோடு வச்சு கொளுத்துனதில் உங்கள் மேலே கோவமாக இருந்தேன், ஆனால் உங்கள் பையன் முத்துட்ட பழகினதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெண்டோட அம்மாவை மட்டும்தான் தெரிஞ்சிக்கல, தவிர எங்கள் அப்பா அம்மாவை கொன்ன அந்த அக்காவை எனக்கு தெரியலை, அதனால் நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே எல்லாரும் கட்டி பிடிச்சி அப்படியே அழுகிறாங்க. அதே மாதிரி இங்கே பாப்பா மயக்கம் போட்டு விழுந்தோடனே டக்குன்னு கூட்டிகிட்டு போய் ஆப்ரேஷன் தேட்டரில் வச்சு நம்ம பாப்பாவையும் காப்பாற்றிடுறாங்க, அடிபட்ட நம்ம சக்தியும் காப்பாற்றிடுறாங்க, அடிபட்டிருக்க நம்ம ராதிகாவையும் காப்பாற்றிடுறாங்க, மொத்த பேரையும் காப்பாற்றிட்டாங்க, ஆனால் இவங்ககிட்ட இருந்து நம்மளை காப்பாற்ற முடியாமல் அதோடு இந்த படத்தை முடிச்சுட்டாங்க. மறுபடியும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.